ஒரு விழா அப்படின்னா அது தீபாவளி ஆகட்டும், இல்லை பொங்கலாகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு நாளாகட்டும், ரெண்டு மாஸ் ஹீரோக்களோட படங்கள் ஒரே நாளில் மோதுனா அது சாதாரண நாளாக இருந்தாலும் கூட அது தீபாவளி ஆகிடும், திருவிழாவாயிடும். ஸோ அப்படி வந்து விஜயும் அஜித்தும் மோதிக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமலும் ரஜினியும் மோதியிருக்காங்க, சிம்பு தனுஷும் மோதியிருக்காங்க. ஆனாலும் கூட ரெண்டு ஹீரோக்கள், இது வரைக்கும் மோதாத ரெண்டு ஹீரோக்கள் நேரடியாக இந்த தீபாவளிக்கு மோத போகிறாங்க. 2024 தீபாவளிக்கு தான். அது என்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒன்று, நம்ம சூர்யா நடிப்பின் உச்சம் தொட வைக்கிற அந்த கங்குவா படம், சிறுத்தை சிவா டைரக்ஷன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மகிழ் திருமேனி இயக்கத்தில் நம்ம தல அஜித் அவர்கள் நடிச்சுக்கிற விடா முயற்சி. இந்த ரெண்டு படங்கள் தான் தீபாவளிக்கு மோதுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனாலும் கூட நம்ம அஜித்தும் சூர்யாவும் நேருக்கு நேர் இதுவரைக்கும் மோதிக்கவே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. மோதவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனாலும் மோதி இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. ரெண்டில் எதுப்பா உண்மை அப்படின்னா, சூர்யா படமும் நம்ம தல அஜித் படமும் ஒரே நாளில் மோதி இருக்கு. பட் சூர்யா நேரடியாக அஜித் கூட மோதலை. விஷயம் என்ன அப்படின்னா, 2001 வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நம்ம தல அஜித்தோட தீனா படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதற்கு போட்டியாக ஃப்ரெண்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட ஹீரோக்கள்னால் நம்ம தளபதி விஜயும் சூர்யாவும் தான். ஆனாலும் கூட அந்த படத்தோட முதன்மையான ஹீரோ விஜய் தான். ஸோ போட்டி அப்படிங்கிறது அஜித் வெர்சஸ் விஜய் தான். இங்கே சூர்யா வந்து பின்னாடி தான் நிற்கிறாரு. சூர்யா அப்போ பெரிய அளவில் மாதம் ஆகலை. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா அஜித் கூட ஒரு மோதலை அப்படிங்கிறது தான் கணக்கு. அதே மாதிரி தான் 2003 வருஷம் தீபாவளிக்கும் இதே சம்பவம் நடந்துச்சு. அஜித்தோட ஆஞ்சநேய படம் ரிலீஸு, அதே தீபாவளிக்கு நம்ம விஜயோட திருமண ரிலீஸு, அதை விட்டுருவோம். பட் சூர்யா படமும் ரிலீஸ் ஆச்சு. அது பாலா இயக்கத்தில் அவர் நடித்த பிதாமகன் அப்படிங்கிற படம். ஏன்னா பிதாமகன்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கதையை தான், முதன்மையான ஹீரோ சியான் விக்ரம் தான், செகண்ட் ஹீரோ தான் நம்ம சூர்யா அவர்கள். ஸோ அப்படி பார்க்கும்போது அஜித் வெர்சஸ் விக்ரம் தான் ஆகுமே தவிர அஜித் வெர்சஸ் சூர்யா ஆகாது. சூர்யா அதுக்கு நடுவில் உன்னையணைத்து, நந்தா, காக்க காக்க, மௌனம் பேசியதே, இந்த மாதிரியான வெற்றி படங்களை கொடுத்துட்டாரு. ஆனாலும் கூட அங்கே அந்த டைமில் விக்ரம் தான் ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச ஹீரோவாக இருந்தார். ஸோ அதனாலேயே விக்ரமுக்கும் அஜித்துக்குமான போட்டியாக தான் அது கருதப்பட்டுச்சு. ஸோ இப்போ தான் இந்த தீபாவளிக்கு தான், 2024 தீபாவளிக்கு தான் முதன் முறையாக சிங்கிளாக சோலோவாக நம்ம தல அஜித்து கூட சூரியர்கள் மோத போகிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த தீபாவளி ரொம்ப ஸ்பெஷலான சுவாரஸ்யமான தீபாவளியாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இதில் இன்னொரு சுவாரஸ்யம்னா, கங்குவா படத்தின் இயக்குனர் நம்ம தல அஜித்தோட ஆஸ்தான ஃபேவரட்டான அன்பான ஒரு இயக்குனர். அஜித்தை வச்சு 4 படங்கள் பண்ணிட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் அஜித்தோட அடுத்த பட டைரக்டரே அவர் தான், நம்ம குட் பேட் அகிலுக்கு அப்புறம். ஸோ இப்படியெல்லாம் சுவாரஸ்யம் இருக்கும்போது எந்த படம் ஜெயிக்கும், அது கங்குவாவா, விடாமுயற்சியா, மகிழ் திருமணியா, சிறுத்தை சிவாவா, எல்லாத்துக்கும் மேலே ஜெயிக்க போகிறது சூர்யாவா அஜித்தா அப்படிங்கிறது தான் திரையுலகமே ரொம்பவே இப்போ இருந்து ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு என்ன, நீங்கள் எந்த படம் ஜெயிக்கும், எந்த ஹீரோ ஜெயிப்பார் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.